வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்வளங்களுக்கு இனிய பணிவான வணக்கம்ங்க. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு லைவ்ல வந்து. ஆக்சுவலாக வந்து சகோதரர்கள் வந்து பல கேள்விகள் இன்பிட்டுவின் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டுட்ருக்கீங்க. சகோதரர்களே, நாம் வர அமாவாசை அன்னைக்கு அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதற்கு முன்னால் பல முக்கியமான வேலைகள், இப்போ இந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பண்ணி போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட சேர்ந்து ஒரு மிக முக்கியமான நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழகத்தில் பிறந்த சுவாமி சிவானந்த மகரிஷி, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கான மிக அருமையான, அவரும் தமிழர் தான், நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமான ஒரு யோகிகள் அவர் ஒருத்தர். அவருடைய வழியை பின்பற்றி பலரும், அப்துல் கலாம்லேருந்துங்க, அப்புறம் ரஜினிகாந்த்லேருந்து நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் முதல் அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய தீவிரமான சிஷ்யர்கள். ஸோ அந்த வழியில் இப்போ நம்ம அவருடைய பிரம்மச்சரிய சம்மந்தமாக அவர் எழுதின ஒரு மிகப்பெரிய புத்தகம்ங்க பிரம்மச்சரிய ரகசியம் அப்படின்ட்டு, அந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து வாசித்து சகோதரர்களுக்கு, ஏன்னா நம்ம விந்து ஜெயம்ங்கிற புக் எழுதுகிறோம், அதே சமயத்தில் நம்ம இப்போதைய நம்முடைய முன்னோர் எழுதின சில ரகசிய புத்தகங்களையும் நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் வந்து அதெல்லாம் பப்ளிக்கில் கிடைக்குதா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒலி வடிவத்தில் நானே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக இந்த இன்னும் சில நாட்கள் அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்தகத்தை ஒலி வடிவத்தில் கொடுத்துடலாம். கடைசி பார்ட் ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளும் லிங்க்கும் நான் போட்டு பண்ணிடுறேங்க. சகோதரர்கள், இது வந்து நூற்றாண்டுகளுக்கு பழமையான நூல், ஆகவே அதனுடைய வார்த்தை ஜாலங்கள் எல்லாமே ரொம்ப 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 வேறு லாங்குவேஜ் மாதிரியே தமிழ் தான், பட் இருந்தாலும் வடமொழியும் கலந்து கலந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஏன்னா நம் முன்னோர்களுக்கு வந்து தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் அவங்க வந்து இந்த எதிரிகளாக பார்க்கல, சகோதர மொழிகள் அப்படின்ட்டு அனைத்து மொழிகளில் இருக்கும் நல்ல விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம செல்ஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. இப்போ இருக்கிற அளவுக்கான மொழி வெறி அன்னைக்கெல்லாம் கிடையாதுங்க. ஆகவே அவர்களின் தமிழ் மொழி புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடமொழி கலந்து தான் இருக்கும், அதே சமயத்தில் தெளிவாக புரிகிற மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக, அதாவது நீங்கள் பிரம்மச்சரியாக இருந்தால் எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும், பெண்களை பார்க்கலாமா சார், அந்த படம் பார்க்கலாமா சார், அப்படியெல்லாம் பலரும் கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் எகென்ஸ்டாக, அது எப்படி எந்த மாதிரி இருந்தால் உண்மையான பிரம்மச்சாரி, அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க இனப்பெருக்க வேலை எப்படி எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் பெண்கள் எப்படி கட்போடு இருக்கணும் அப்படின்ட்டு, இது போன்ற பல மிக மிக முக்கியமான விஷயங்கள். அப்புறம் இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்முடைய சக்தியை வீணாக்காமல் காத்துட்ருக்கிற அனைத்து சகோதரர்களும் எப்படி, அதனால் ஏற்பட்ட பலருக்கு அனுபவம் இருக்குங்களா, பீஷ்மர் பற்றி, லக்ஷ்மணர் பற்றி மற்றும் ஹனுமார் பற்றி பல குறிப்புகளையும் சேர்த்து சேர்த்து எழுதியிருப்பாருங்க. மிக அருமையான புத்தகங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள்ல அது ஒன்று. ஸோ ஆகவே அதனுடைய ஒலி வடிவத்தை இந்த வீடியோ முடிஞ்சோடனே தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம், இது கொஞ்சம் பெரியதாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு போயிட்டுருக்கிற வேகத்துக்கு சில விஷயங்கள் புரியலைன்னா ரிவைண்ட் பண்ணி கேளுங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணும் ஒரு சகோதரர்களும் இது வந்து முழுமையான இந்த அறிவை பெற்றுக்கொள்வது ரொம்ப பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது வந்து இந்த ஒலி வடிவத்தை நீங்கள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தின் ரகசியம். ஆயிலை விருத்தி செய்ய சாதனங்கள், ஆகாரம், பானம், இவைகளை தேர்ந்தெடுத்தல், இச்சையடக்கம், அமைதி, கற்புடைமை, நம்பிக்கையுடன் கூடிய உயர்ந்த வாழ்க்கை, இவைகள் தீர்க்காயிலுக்கு காரணமாகும். ஆதலால் பெருந்தேனிக்காரன், குடிகாரன், சோம்பேறி, மந்தன், தூற்றுபவன் ஆகிய இவர்கள் நீண்ட காலம் ஜீவித்திருப்பது கஷ்டம். ஆசாரத்தை கடைபிடித்து நிற்றலினாலேயே ஒருவன் தீர்க்காயிலையும் நித்திய சுகத்தையும் அனுபவிக்கலாம். மற்ற குணங்கள் இல்லாவிடனும் ஆச்சாரம் ஒன்றினாலேயே, அதாவது ஒழுக்க பழக்க வழக்கங்கள் ஒன்றினாலேயே தீர்க்காயுளை அடையக்கூடும். ஆச்சாரம் ஒழுக்கம் நட்பண்பை கைகூட்டி வைக்கும், நட்பண்புடையவனாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் கற்பு நிலை தவறி வீரியத்தை இழந்து அகால மரணத்தை அடைய நேரிடும். மனிதனுக்கு ஆயுள் காலம் 100 வருடம் என்று சுருதி கூறுகிறது. ஆதலால் நீண்ட ஆயுள் காலம் பெற பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதே மிக மிகவும் சிறந்த மார்க்கமாகும். 100 வருஷமும் அதற்கு மேலும் ஜீவித்திருப்பதென்பது மனோராஜ்யமல்ல, மனோதத்துவப்படி நம் இயற்கை விகிதாச்சாரப்படியும் மனிதனுடைய வயது என்பது
பூரண வளர்ச்சி காலத்தின் 5 மடங்காகும். அவ்விதியை மிருக சிருஷ்டியில் காணலாம். ஒட்டகம் சுமார் 8 வருட காலம் வளர்ந்து பின்பு 40 வருஷ காலம் ஜீவிக்கிறது. மனிதன் சுமார் 25 வருட காலம் வளர்ந்து வருவதனால் அவனுடைய ஆயுள் காலம் 100 வருடங்களுக்கு குறைவாக இருப்பதற்கு இல்லை என மேல்நாட்டு அறிஞன் மில்டன் ஷெவரான் கூறுகிறார். இதை ஸ்ருதி புராணம் சாஸ்திரங்கள் கூறும் ஆயுள் காலத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். இவைகளில் பிரம்மச்சரிய காலம் 25 வருஷம் என குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி காலம் பூராவும் கற்பு கொண்டு வீரிய லாபம் பெறும் சமயம் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாப என பதஞ்சலி யோக சூத்திரம் கூறுகிறது. பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாப என பதஞ்சலி சூத்திரம் கூறுகிறது. பிரம்மச்சரியம் என்பது என்ன? எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எப்போதும் மனம் வாக்கு காயங்களினால் பெண் இன்பத்தை விட்டிருப்பது பிரம்மச்சரியமாகும். இதை இன்னொரு தடவை படிக்கிறேங்க. எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எப்போதும் மனதாலும் வாக்காலும் காயங்களினாலும் பெண்ணின் இன்பத்தை விட்டிருப்பதே பிரம்மச்சரியமாகும். மனம் வாக்கு காயங்களில் சுத்தமாக இருப்பது அது திருமணமில்லாத நிலையும் மித தன்மையும் சுத்தமும் சேர்ந்தது. விரித்துரைக்கின் ஜனனேந்திரியத்துடன் மற்ற எல்லா புலன்களையும் மனோ வாக்கு காயங்கள் அடக்கியிருத்தல். இதில் வீரிய அடக்கமும் வேதாத்தியனமும் கடவுள் தியானமும் அடங்கும். பிரம்மச்சரியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் 8 அங்கங்களாவன தர்சனம், அதாவது காம நோக்கத்துடன் ஒரு பெண்ணையோ அவள் படத்தையோ பார்ப்பது. அடுத்தது வந்து ஸ்பரிசனம், ஒரு பெண்ணின் அருகில் இருக்கவோ அவளை தொடவோ அவளை தழுவிக்கொள்ளவோ கருதும் இச்சை. ஸ்பர்சனம் கேலி, பெண்ணுடன் விளையாடுதல். 4வது கீர்த்தனம், நண்பர்களிடம் ஒரு பெண்ணை பற்றி புகழ்ந்து பாராட்டுதல். 5வது சூஷ்ய பாஷணம், ஒரு பெண்ணுடன் தனித்திருந்து பேசுதல். அடுத்தது 6வது சங்கல்பம், பெண்ணை பற்றி நினைத்தலும் சிந்தித்தலும். 7வது அத்தியவசாயனம், அதாவது அவளுடன் சிற்றின்ப பயிற்சி கொள்ள திட தீர்மானம் எடுப்பது. அடுத்தது 8வது கிரியா நிவர்த்தி, பெண் இன்பம். அதாவது வந்து 8 வகைகளில் வந்து பிரம்மச்சரியத்திற்கு வந்து பங்கம் ஏற்படுது. அந்த 8 விதங்கள் என்ன என்னன்னு சொல்கிறத திரும்பவும் நான் சொல்கிறேங்க. 1 வந்து தர்சனம், அதாவது பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது, அவங்கள பற்றிய படத்தை பார்க்கறது, காம எண்ணத்தோடு நோக்குவது இது. 2வது வந்து ஸ்பர்சனம், பெண்ணு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது, அவங்கள தழுவுறது, அந்த மாதிரியான சிந்தனை, அந்த அவர்களின் அருகாமையில் இருக்கிறது. 3வது வந்து கேலி, பெண்களோட கிண்டல் பண்ணி பேசுறது, விளையாட்டு பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறதுங்க. அடுத்தது கீர்த்தனம், நண்பர்களிடம் ஒரு பெண்ணை பற்றி புகழ்ந்து பாராட்டுறது, அதை எவ்வளோ அழகாக இருக்கப்பாரு, அவள் எப்படி இருக்கப்பாரு அப்படியெல்லாம் சொல்கிறது. அடுத்தது வந்து 5வது வந்து ஒரு பெண்ணுடன் தனியாக பேசுறது, எப்போ பார்த்து எப்போ சான்ஸ் கிடைக்கும், எங்கே அவள் தனியாக வந்தால் பேசலாம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து சங்கல்பம், இது பெண்ணை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பொம்பளை பற்றி, அந்த பெண்ணை பற்றி, காதலை பற்றி அப்படியே நினச்சிட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து அத்தியவாசனம், 7வது பெண்ணை பற்றி சிற்றின்ப பயிற்சி, அந்த பெண்ணு கூட எப்படியாச்சு நம்ம உறவு கொள்ளணும், அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது 7வது. அடுத்தது வந்து பெண் கூட இன்பம் செய்கிறது. இது எல்லாம் இந்த 8 வகையான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்துக்கு வந்து மிகுந்த கேடு விளைவிக்கும் வழிகள், கேடு விளைக்கும் விஷயங்கள். ஒரு பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறவருங்க, ஒரு செலிபஸை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி 8 விதங்களிலும் இருந்து தவிர்த்து தனித்து இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இவ்வங்கங்களில் எதில் ஈடுபட்டாலும் பிரம்மச்சரிய பங்கம் ஏற்படுகிறது. ஒரு ஞானி அல்லது பிரம்மஸ்டிஸ்டரே முதல் தர உண்மை பிரம்மச்சாரி ஆவார். மேலும் பிரம்மச்சரியத்தை ஸ்தூலம் சூஷ்மம் எனவும் பாகுபடுத்தலாம். ஸ்தூலம் உடல் அடக்கம், சூட்சமம் எண்ணம் வராத மன அடக்கம். சூட்சம பிரம்மச்சரிய நிலையில் எந்த கெட்ட எண்ண அலையும் மனதினுள் புகாது. சூட்சம ஸ்தூலத்தை சூட்சமம் ஸ்தூலத்தை விட மிக கடினம். உண்மை உழைப்பினால் சூட்சம பிரம்மச்சரியம் நன்கு அமையலாம்.
சூட்சும பிரம்மச்சரியத்தை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அதாவது மன அளவில் கூட தவறான காம எண்ணங்களை அல்லது பெண்ணை பற்றிய எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளாமல் சூட்சும பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டும். ஒருவன் சந்தேகமின்றி அதை விரைவில் அடையலாம். பிரம்மச்சரியம் என்பது போகக்கிரியையை தவிர்த்து நிற்பது மாத்திரமன்று, சிற்றின்பத்திற்குரிய வேண்டத்தகாத பும்மைத்துனம் முஷ்டி மைத்துனம் போன்ற எல்லா சிற்றின்ப தற்கிரியைகளையும் அறவே தவிர்த்துவிட வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியங்கிறது வந்து பெண்கள் பக்கத்தில் இருக்கிறது பெண்களை நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, பும்மைத்தினம் புஷ்டி மைத்தினம் அதாவது சுய இன்பம் கைப்பழக்கம் போன்ற விஷயங்களை சின்ன சின்ன இந்த சிற்றின்ப ஆசைகளை கூட அறவே தவிர்த்துவிட வேண்டும். மேலும் சிற்றின்பம் தொடர்பான கற்பனைகளை செய்து கொண்டு அதற்கு மதிப்பு கொடுத்து வருவதையும் தவிர்த்துவிட வேண்டும். பிரம்மச்சரியம் ஆண் பெண் இருபாலரும் அனுசரிக்க வேண்டியதே. பீஷ்மர் அனுமார் லட்சுமணன் மீராபாய் சுலபா கார்கி என எல்லோரும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர்களே. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தின் மகிமை. ராஜயோகத்தின் முதல் படி யமம். இதில் கொல்லாமை, உண்மையுரைத்தல், திருடாமை, பிரம்மச்சரியம், தானம் பெறாமை அடங்கும். இவைகளில் பிரம்மச்சரியம் முக்கிய ஸ்தானம் வகிக்கிறது. ஞான யோகத்தில் தமம் தன்னடக்கம் முதல் படி. தர்மத்தின் கிளைகள் பல, அவற்றுள் தமமே அடிப்படை என மகாபாரதம் கூறுகிறது. தமம் என்பது தன்னடக்கம். உயிரெழுத்தில்லா மொழி இல்லை, படுதா சுவர் முதலிய தடமின்றி சித்திரம் வரைய முடியாது. அதுபோலவே பிரம்மச்சரியமின்றி ஆரோக்கிய நிலையோ ஆன்மீக வாழ்க்கை யோகமும் இல்லை. பிரம்மச்சரியம் லௌகீக முன்னேற்றத்தையும் மன அபிவிருத்தியையும் அளிக்க வல்லது. நீண்ட ஆயுளுக்கு பிரம்மச்சரியமே வேர். ஆத்மா சக்தி பெற இதுவே அடிப்படை. ஞானிகள் சாதகர்கள் யோகிகள் முதலானோர் பிரம்மனிஷ்ட நிலையை அடைய அதுவே ஆதாரம். பிரம்மனிஷ்ட நிலையை அடைவதற்கு பிரம்மச்சரியம் மிகவும் முக்கியமான தேவையாகும். காமம் குரோதம் லோபம் முதலிய ஆன்மீக எதிரிகளை தகர்க்க இதுவே தக்க ஆயுதம். அது ஆனந்தம் பெறும் வாயிலாகவும் இருக்கிறது. இந்த சக்தியினாலேயே சுஷும்னா நாடியை திறந்து குண்டலினி சக்தியை மேலெழும்ப செய்ய முடியும். உண்மை பிரம்மச்சாரியின் காலடியில் அஷ்ட சித்திகளும் நவ ரித்திகளும் பணிந்து நிற்கின்றன. அவரிடமிருந்து யமன் ஓடுகிறான். ரிஷிகள் தேவர்கள் கந்தர்வர்கள் கூட அவர் அடிபணிகிறார்கள். உண்மை பிரம்மச்சாரியின் மகிமையை யாரால் கூற முடியும்? திரியில் எண்ணெய் ஏறி பிரகாசத்துடன் எரிவது போல யோக சாதனத்தினால் வீரியம் ஓஜஸாக மாறி தேஜஸ் தேஜோமயமாகிறது. பிரம்மச்சாரி பிரம்ம வர்ச்சசுடன் விளங்குகிறான். மானிட உடலில் ஒளிர்வது பிரம்மச்சரிய தீபமே. பலம் பொறுமை அறிவு பரிசுத்தம் திருதிகளாகிய தேனீக்கள் ரீங்காரத்துடன் ஓடி ஆடு மொய்க்கும் ஓடியாடி மொய்க்கும் மலர்ந்த புஷ்பமே பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்தை சுற்றி அனைத்து நல்ல விஷயங்களும் தேடி தானாக வந்தமைகிறது. பிரம்மச்சரிய அனுஷ்டானமுடையவனிடம் இக்குணங்கள் தான் தாண்டவமாறும். தீர்க்க ஆயுள் கீர்த்தி பராக்கிரமம் ஆண்மை அறிவு சம்பத்து அழியா புகழ் நற்குணங்கள் சத்தியத்தினிடம் பக்தி இவைகள் அவரிடம் பெருகும் என சாஸ்திரம் உறுதியாக அறிவிக்கிறது. அதாவது சாஸ்திரத்தில் பிரம்மச்சரியத்தின் மூலமாக கிடைக்கும் பலன்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க ஆயுள் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், பராக்கிரமம் கிடைக்கும், நல்ல ஆண்மை தெளிவான அறிவு, அப்புறம் அனைத்து வகையான சம்பத்துக்கள் அழியாத புகழ் நல்ல குணங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை பேசணும் நேர்மையாக இருக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருக்கிறவங்களிடம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்முடைய பல பாரத சாஸ்திரங்களில் உறுதியாக சொல்லியிருக்கு. யோகமோ அல்லது லௌகீக ஆத்மீக முன்னேற்றங்களோ பிரம்மச்சரியமின்றி கைகூடுவதில்லை. எந்த ஒரு யோகம் செய்கிறதுனாலும் எந்த ஒரு இந்த பொருளாதார விஷயத்துக்காக முயற்சி செய்கிறதாகட்டும் எது ஒரு ஆன்மீக விஷயமாகட்டும் நம்ம இந்த உண்மையிலே பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணாதவங்கனால வெற்றிகரமாக செய்ய இயலாது. ஆத்ம சசாஸ்திரத்திற்கு பிரம்மச்சரியம் மிக முக்கியம்
ஸ்தானம் வகிக்கிறது. பிரம்மச்சரியம் உள்ளவன் மனம் உடல் புத்தி சம்பந்தமான வேலைகளை அசாதாரணமாக செய்யக்கூடும். அவன் முகத்தில் வசீகர பிரகாசம் ஜுவலிக்கும். அவன் தன் தோற்றத்தினாலோ அல்லது தான் கூறும் சில வார்த்தைகளை கொண்டோ மக்களை கடந்து விடுவான். உடல் உறுதி உடையவனாகினும் போர்க்களத்தில் தளர்ந்து சோர்ந்து நின்ற அர்ஜுனனுக்கு பிரம்மச்சரிய பலத்தாலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் கீதோபதேசம் செய்ய முடிந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் வஜ்ரோலி முத்திரம் மூலம் வெளித்தள்ளத்தக்க வீரியத்தையும் உள்ளிழுத்து கொள்ளும் சாமர்த்தியத்தையும் உடையவராவார். அதாவது வஜ்ரோலி முத்திரை என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விந்துஜயம் பயிற்சி தான் சொல்கிறாங்க. அந்த முத்திரை மூலம் வெளித்தள்ளப்பட்ட வீரியத்தையும் உள்ளிழுக்கும் சாமர்த்தியம் உடையவராம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளித்தள்ளப்பட்ட வீரியம் அப்படிங்கிறது வந்து வெளித்தள்ளப்பட்ட வீரியத்தை உள்ளே இழுத்து கொள்ள இயலாது. இது வந்து உவமை ஊக்கத்தின் வாயிலாக இந்த மாதிரி சொல்கிறாங்க. பிதாமகரை பாருங்கள், பிரம்ம சர்வ விரதம் பூண்டதனாலேயே அவரை தேவர்கள் பீஷ்மர் என கூவினர். 14 வருடம் சுத்த பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டித்ததினாலேயே ஃபாலோ பண்ணதுனால தான் லக்ஷ்மணனால் யாராலும் ஜெயிக்க முடியாத இந்திரஜித்தை கூட கொல்ல முடிந்தது. இவ்வுலகையும் ஜெயித்த மேகநாதனையும் அவன் வென்றான். இவ்விரதத்தினாலேயே மலையை பிடுங்கி சுமப்பதும் சமுத்திரத்தை தாண்டுவதும் அனுமனுக்கு எளிதாக கிடைத்தது. பிரம்மச்சரியத்தினாலேயே தேவர்களும் மரணத்தை வென்றார்கள். மகாத்மா காந்தியை பாருங்கள், அகிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் இவைகளை தொடர்ந்து விழிப்புடன் அனுசரித்து வந்ததாலேயே அளவில்லா சக்தி பெற்று மகாத்மாவானார். சுவாமி தயானந்தர் மன்னரின் ஓடும் வண்டியை நிறுத்தினார். கத்தியை கையால் முறித்தார். பிருத்திவிராஜனுக்குள்ள பராக்கிரமமும் பெருமையும் இந்த பிரம்மச்சரியமே. எங்கும் பிருத்திவிராஜ் சௌஹான் அனைவருக்கும் தெரியுமுங்க. முகமது கஜினி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை முறை போர் தொடுத்து வந்தாலும் 18 முறை போர் தொடுத்து வந்தாலும் ஜெயிச்சு நம்ம தேசத்துக்குள்ளே அந்நிய நாட்டு மன்னர் உள்ள நுழையாமல் தடுத்த அந்த சக்தி பிரம்மச்சரியத்தினால தான் கிடச்சிது. அதே மாதிரியே பீஷ்மர் ஆகட்டும், அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் ஆகட்டும், ஹனுமான் ஆகட்டும், இதை பற்றி நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஸோ அதேவே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவானந்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து, எங்கும் மானிட சாஸ்திரங்களில் தீர்க்க தரிசனமும் சூட்சும தரிசனமும் கற்பு நிலை நிற்போருக்கும் உண்டு என்பது வழங்கி வருகிறது. வெஸ்டர்மார்க் என்பவர் கற்பிழந்து நிற்றல் புனிதத்தன்மையை கெடுக்கும் என கருத்து கொண்டு உள்ளார். ரியோ நீக்ரோ ஆற்றங்கரையில் வசிக்கும் ஒரு கூட்டத்தார் விவாகமானவர் கையால் மருந்து கொள்ளின் வியாதி தீராதென கொண்டு ஷாமன் எனும் அவர்கள் வைத்தியர்கள் பிரம்மச்சாரியர்களாகவே இருக்க வேண்டும் என்கின்றனர். நல்லா பாருங்க, அதாவது திருமணமான வைத்தியர்களிடம் மருந்து கூட வாங்கி சாப்பிட்டா அந்த நோய் குணமாகாது அப்படின்ட்டு வைத்தியர்கள் பிரம்மச்சாரிகளாகவே இருந்தால் தான் அந்த நோய்களும் குணமாகுன்ட்டு பிரம்மச்சாரியாகவே ரியோ நீக்ரோ அப்படிங்கிற ஆற்றங்கரையில் வசிக்கும் ஒரு கூட்டத்தினர் வந்து அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. இப்போதும் நம் நாட்டில் கோயில்களில் பூஜை செய்பவர்கள் பூஜைக்கு சிறிது முன்னும் பூஜா காலங்களையும் குடும்பத்தை விட்டு தனித்திருக்க வேண்டும் என்றும் அனுஷ்டானம் இருந்து வருகிறது. இயேசுநாதர் சங்கரர் ஞானதேவர் சமர்த்த ராமதாஸ் போன்ற மதகுருமார்கள் எல்லோரும் சுத்த பிரம்மச்சரியத்தை ஃபாலோ செஞ்சவங்க தான். பெண் இன்பத்தினால் அசுத்தமடைந்தவன் ஸ்தோத்திரம் செய்யின் கடவுள் கேட்க மாட்டார் என லம்பிகஸ் கூறுகிறார். கடும் இஸ்லாமியர் மெக்கா யாத்திரை செய்யும் போதும் கடும் பிரம்மச்சரிய விரதம் பூண வேண்டும். சின்னை தியோபானி ஹீப்ரூ சங்க கூட்டத்திற்கு செல்பவர்களும் கோவிலுக்குள் பிரவேசிப்பவர்களும் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க வேண்டும். பிராசீன இந்தியா எகிப்து புராதன இந்தியா எகிப்து கிரீஸ் இத்தேசங்களில் பூஜை செய்பவர்கள் பூஜா காலங்களிலும் அதற்கு முன்னும் ஸ்திரீ போகம் அதாவது இன்பத்தினை தவிர்க்க வேண்டும் என்று விதி உண்டு. கிறிஸ்தவத்திலும் பாப்டிசம் யுசாரிஸ்ட் இவைகளுக்கு முன் முதல் படியாக பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். உயர்ந்த ரக கிறிஸ்துவன் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறான். கிறிஸ்துவ மத போதகர்களும் பிரம்மச்சரியத்தை போற்றினார்கள். இந்நிலையை கடைபிடித்து நிற்க முடியாதவர்களுக்கு விவாகம் அனுமதிக்கப்பட்டது.
கிரேக்க சர்ச்சுகளின் பிஷப்புகள் சன்னியாசிகளிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சுத்த ஆகாயம், தூய்மையான தண்ணீர், சுகம் தரும் உணவு, வியாயாயம், திறந்த வெளி விளையாட்டு, துரித நடை, படகு ஓட்டுதல், நீந்துதல், டென்னிஸ் போன்ற லகு விளையாட்டுக்கள், இவை எல்லாம் நல்ல ஆரோக்கியம் தருவன. பலம், ஜீவிய சக்தி ஆகியவற்றை தரவல்லது. ஆனால் பிரம்மச்சரியமின்றி தேக பயிற்சிகள் பயனற்றவை. உண்மை பௌருஷர்களும் தரத்தக்கது அதுவே. மோட்சம் பெற பிரம்மச்சரியமே அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாத கட்டிடத்தின் நிலை என்னவாகும்? பிரம்மச்சரியம் இல்லையேல் மனம் ஒடுங்காது. நிர்விகல்ப சமாதியை ஒருபோதும் அடைய இயலாது. பிரம்மச்சரியம் அனுசரிப்பவர்கள் இச்சையடக்கத்தினால் மனத்தளர்ச்சி பெறுவதாக முறையிடுகிறார்கள். இது மனதின் ஏமாற்றமே. சில சமயங்களில் சிலருக்கு பொய்ப்பசி உண்டாகிறது. சாப்பிட உட்கார்ந்தும் பசியும் இல்லை, உணவும் கொள்வதில்லை. அதுபோலவே அது பொய் மனோதளர்ச்சி. பிரம்மச்சரிய நியமம் கொள்பவனுக்கு அபார மனோபலம் சித்திக்கும். அது எப்போதும் உணர முடிவதில்லை. சாதாரண காலங்களில் தன்னை ஒரு மனிதனாகவே உணர்கின்ற போதும் அரங்கத்தில் நின்றதும் மல்லன் தன் தேக பலத்தை தோற்றுவிக்கிறான். அதுபோல சமயம் வாய்க்கும் போது நீ அதை காட்டுவாய். உங்களிடம் ஷேக்ஸ்பியர், காளிதாசன், வோட்ஸ்வர்த், கம்பர் போன்ற கவிகள், பீஷ்ம பிதாமகர், அனுமர், லக்ஷ்மணன், விஸ்வாமித்ரன், வசிஷ்டர் போன்ற அகண்ட பிரம்மச்சாரிகள், ஜேசி போஸ், ராமன் போன்ற விஞ்ஞானிகள், ஞானதேவர், கோரக்கநாதர், திருமூலர் போன்ற யோகிகள், சங்கரர், ராமானுஜர் போன்ற தத்துவ ஞானிகள், துளசிதாசர், ராமதாசர், இயேசுநாதர் போன்ற பக்தர்கள், இவர்களின் ஆத்ம சக்திகளில் ஏதேனும் ஒன்று மறைந்திருக்கலாம். பிரம்மச்சரியத்தின் மூலம் மறைந்திருக்கும் மனோசக்தியை நானா வகையான தீவிர சக்திகளையும் எழுப்புங்கள். ஈஸ்வர சைதன்யத்தை பெறுங்கள். பிறப்பு இறப்பு துயரம் நிறைந்த இந்த லௌகிக வாழ்க்கையின் துன்பங்களை கடந்து வாருங்கள். நானா மார்க்கங்களில் வெகு பிரயாசையுடனும் செலவுடனும் சேகரித்திருக்கும் சக்தியை தினம் தினம் வீணாக்கி வந்தால் நீ எப்படி திடமாகவும் ஆரோக்கியமானவனாகவும் இருக்க முடியும்? ஆண் பெண், சிறுவன், சிறுமி எல்லோரும் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருந்தாலன்றி திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியாது. வாழ்நாள் முழுவதும் கற்பு நிலை கொண்டுள்ள பிரம்மச்சரிய அதிர்ஷ்டமுள்ளவன் காம விசாரங்கள் ஒழித்துவிட்ட உண்மையில் போராடி பூரண சுத்தம் பெறும் பிரம்மச்சாரியே இருமடங்கு அதிர்ஷ்டமுள்ளவனாவான். காம விகாரங்களை பூராவும் வேருடன் கலைத்தெறிந்து ஸ்வரூப தரிசனம் பெற்ற பிரம்மச்சாரியே மும்மடங்கு அதிர்ஷ்டமுள்ளவன். அத்தகைய உயர்ந்த பிரம்மச்சாரிகளுக்கு கீர்த்தி நிலவும். அவர்கள் உண்மையில் பூலோக தெய்வங்களே. உங்களுக்கெல்லாம் அவர்களின் ஆசி கிட்டுமாக. யார் பிரம்மச்சாரி? கட்புடை வாழ்க்கையை நடத்தி பிரம்மானுமூதியை கோரி முயற்சித்து கொண்டிருப்பவனே பிரம்மச்சாரி. கட்புடை வாழ்க்கையை நடத்த உதவும் ஒழுக்கம்தான் பிரம்மச்சரியம். சிஷ்யா நிலையை தாண்டி பிரம்மத்தில் நிலைத்து நீடித்து நின்று பிரம்மமாகவே உலகில் திரிபவன் பிரம்மச்சாரி என அணுகீதை சொல்கிறது. பிரம்மசாரியில் இரு வகையினர். வாழ்நாள் முழுவதும் கற்பு நிலை பூண்டிருப்பவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. வேத சாஸ்திர அத்தியனம் கிரமப்படி பூர்த்தியான பிறகு கிரகஸ்த வாழ்க்கை புகுபவன் உபகுருவான பிரம்மச்சாரி. உண்மை பிரம்மச்சாரியே பக்தியை பயிற்சி செய்ய முடியும், உடற்பயிற்சி பழக முடியும், ஞானத்தை பெற முடியும். பிரம்மச்சரியமின்றி ஆன்மீக முன்னேற்றம் கைகூடாது. காம விகாரம், காம பார்வை, காம எண்ணங்கள் அறவே விட்டு நிற்பதே பிரம்மச்சரியம். உண்மை பிரம்மச்சாரி ஒரு பெண் துண்டு காகிதம், மரக்கட்டை அல்லது கல் இவைகளில் தொடுவதில் எந்த வித்தியாச உணர்ச்சியும் கொள்ள மாட்டான். நீ காமப்பார்வை கொண்டால் இதயபூர்வமாக ஏற்கனவே விபசாரம் புரிந்துவிட்டாய் என இயேசுநாதர் கூறுகிறார். 12 வருஷ காலம் ஒரு துளி வீரியங்கூட வெளிவிடாமல் இருந்து வரும் அகண்ட பிரம்மச்சாரி முயற்சியின்றியே சமாதி நிலையை அடைய இயலும். அவனுக்கு பிராணன் மனம் இரண்டும் அடங்கி இருக்கின்றன. அப்படிப்பட்ட அகண்ட பிரம்மச்சாரிக்கு திடதாரணை சக்தி, புரிந்து கொள்ளும் திறமை, ஞாபக சக்தி, விசார சக்தி உண்டு. அவன் மனன நிதித்தியாசனம் புரிய வேண்டியதில்லை. அவன் புத்தி சுத்தமானது, அறிவு தெளிவானது. அகண்ட பிரம்மச்சாரி
கடைபிடிப்பது வெகு வெகு அபூர்வம். ஆயினும் சிலர் உலர் சிரத்தையுடன் அனுஷ்டித்தால் நீயும் அந்நிலையை அடையலாம். வெறும் ஜடாபாரமும் சர்வாங்க விபூதி தாரணமும் ஒருவனை அகண்ட பிரம்மச்சாரி ஆக்கிவிடாது. ஸ்தூல தேகம், ஸ்தூல இந்திரியம் இவைகளை கட்டுப்படுத்தி காம எண்ணங்களில் மூழ்கி கொண்டிருப்பவன் வெறும் வேஷதாரியே. அவனை நம்பவே கூடாது. எந்த நிமிஷத்திலும் தீங்கிழைக்க கூடியவன் அவனே. 12 வருட காலம் நீ அகண்ட இடைவிடாத பிரம்மச்சாரியாக இருந்து வந்தால் அதிக சாதனமில்லாமலேயே ஆத்ம சாட்சாத்காரம் பெறுவாய். வாழ்க்கையின் முடிவை அடைந்தவனாவாய். அகண்ட எனும் பதத்தை மனதில் இருத்திக்கொள். நைஷ்டிக பிரம்மச்சாரி கிரகஸ்தாச்சிரமின்றியே சந்நியாசம் புகலாம். அவனை கண்டு சூரியனும் நடுங்குவான். சூரியனுக்கெல்லாம் சூரியனாக விளங்கலாம். ஊர்த்துவரே தயோகி, ஊர்த்துவரே தயோகி. யோக சாஸ்திரத்தின்படி சுக்கிலம் சூக்ஷ்ம நிலையில் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. காம உள்ளம், காம கிளர்ச்சி இவைகளின் ஆதிக்கத்தினால் ஜனன இந்திரியங்கள் அதை ஆதர்ஷிக்க ஸ்தூல நிலையை அடைகிறது. வீரியம் கீழ்நோக்கி செல்லும் சுபாவம் உடையது. இதை மேல் நோக்கு முகமாக செய்ய வேண்டும். அப்போது அது ஓஜஸ் சக்தியாக மாறி மூளையில் சேமிக்கப்படும். தியான பயிற்சி காலங்களின் போது அது பயன்படும். அப்படி செய்ய சக்தி வாய்ந்தவரே ஊர்த்துவரேத யோகியாவார். பரிசுத்த எண்ணங்கள், வாக்கு, செய்கைகள், யோக சக்தி இவைகளினால் பீஜங்களின் கண்ணறைகள் வீரியம் தயாரிப்பதையே யோகி தடுத்து விடுகிறார். வீரியம் சுத்திகரிக்கப்பட்டு ஆத்மீக சாதனையினால் தெய்வீக சக்தியாக மாற்றப்படுகிறது. வீரியம் எனப்படுவது விந்துவேயாகும். வீரியம் சுத்திகரிக்கப்படுவது மிகவும் கடினமான காரியம். ஆத்மீக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அது தேவை. கர்மயோகம், உபாசனை, ராஜயோகம், வேதாந்தம் முதலியவைகளில் எதை பின்பற்றினாலும் அது முக்கிய சாதனையாகும். மறுபிறப்பிலாவது நீ அதை செய்தே தீர வேண்டும். ஏன் இப்போது முயற்சிக்கக்கூடாது? ஓஜஸ் என்பது ஆத்மீக சக்தி. மட்டரக பொன்னை புடம் போட்டு புடம் போட்டு தட்டான் சுத்த தங்கமாக்குகிறான். அதுபோலவே பரிசுத்த எண்ணம், தியானம், ஜபம், உபாசனை, ஆசன பிராணயாம அபியாசங்கள் இவைகளினால் வீரியம் விந்து சக்தி ஓஜஸாக மாற்றப்பட்டு மூளையில் சேமித்து வைக்கப்படுகிறது. இச்சக்தியை ஆன்மீக சாதனைகளுக்கு பயன்படுத்தலாம். சித்தாசனம், சிரசாசனம், சர்வாங்காசனம், மூலபந்தம், உட்யானபந்தம், மகாமுத்திரை, யோகமுத்திரை, நௌலி முதலியவைகளினால் ஹடயோகி வீரியத்தை ஓஜஸாக மாற்றுகிறான். நவவித பக்திகள், ஜபம் இவைகளின் மூலம் பக்தன் மனோ லக்ஷ்மங்களை நாசம் செய்து மனதை கடவுளிடம் நிலைநிறுத்துகிறான். ராஜயோகி யமனியமாகி அப்பியாசங்களில் ஈடுபடுகிறான். அதன் மூலம் காமத்தை வென்று கைவல்யம் பெறுகிறான். ஞானயோகியோ விவேகம், வைராக்கியம், விசாரம், சமம், தமம், தீட்சை இவைகளின் மூலம் பரிசுத்தமடைகிறான். இடைவிடாத ஆண் பெண் அற்ற ஆத்மாவை சிந்தி காம வாசனையை அழி. எல்லோரிடமும் ஆன்மாவை பார். நாப ரூபங்களை தவிர். சச்சிதானந்த சாரத்தையே பார். நீ அடைய விருப்பமிருப்பின் வீரிய புடமெடுகை உன் கைக்குள் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பொறுமை, விடாமுயற்சி, நிர்ணயம், திடசித்தம், இந்திரிய ஒழுக்கம், சதாசாரம், நன்னினைவு, நற்செய்கை, ஒழுங்கான தியானம், உறுதி, சொல், தற்போதம், நான் யார் எனும் விசாரம் இவைகளை பயிற்சி அப்பியாசத்தினால் இப்பாதை தெளிவாகும். நேராகவும் எளிதாகவும் இருக்கிறது. ஆத்மா நிர்விகாரன், இதை உணர். நித்திய சுத்த ஆத்மாவில் காம விகாரம் அல்லது அசுத்தத்தின் அடிச்சுவடு கூட இருக்காது. திட ஊர்த்துவரே தவ யோகியின் உடலிலிருந்து கமல வாசனை வீசும். பிரம்மச்சரியம் கொல்லாது வீரியம் ஸ்தூல நிலையை அடைந்திருக்கும் மனிதன் உடலிலிருந்து ஆட்டுக்கிடா துர்நாஸ்திரம்தான் வீசும். பிரம்மச்சாரிகளுக்கான விதிகள்: விவாகம் செய்யாதே, மனம் புரியாதே, பெண் கொல்லாதே, விவாகமே பெரிய விலங்கு, இடைவிடா தொந்தரவிற்கும் சங்கடத்திற்கும் காரணம் விவாகம்தான், புத்தர், பட்டினத்தார், பத்ரகிரியார், சோபிசந்து என்ன செய்தார்கள்? பெண்ணில்லாமல் அவர்கள் சாந்தியுடனும் சௌகரியத்துடனும் வாழவில்லையா? பிரம்மச்சாரி காம நோக்கத்துடன் பெண்ணை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும்.
கெட்ட எண்ணத்துடன் அவளை நெருங்கவோ தொடவோ இச்சை கொள்ளவோ கூடாது. அவளுடன் விளையாடவோ பரிகசிக்கவோ அளவலாகவோ கூடாது. தனக்குள்ளாகவாவது அல்லது நண்பனிடத்திலாவது அவளுடைய குணாதிசயங்களை பற்றி புகழ்ச்சி செய்யக்கூடாது. இரகசிய நிலையில் அவளுடன் பேசக்கூடாது. பெண்களை பற்றியே அவன் நினைக்கக்கூடாது. போகக்கிரியையை நடத்த காம இச்சையை கொள்ளக்கூடாது. தவறானது தவறாது பிரம்மச்சாரி பெண் இன்பத்தை விளக்க வேண்டியதே. மேற்கண்ட விதிகளில் எதை மீறினாலும் பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து தவறியவனாவான். மனு கூறுவதாவது, பாடசாலை வாழ்க்கை நடத்தும் மாணவன் புலன்களை அடக்கி பழக பின்கண்டவைகளை விட்டுவிட வேண்டும். அவை விசேஷ பானம், புலால், வாசனா திரவியங்கள், மலர், மதுபானங்கள், பெண்கள், உஷ்ணப் பொருள்கள், கொடுமை விளைவிக்கும் செயல்கள், தைலம், அஞ்சனம், பாதரஷை, குடை, சூதாட்டம், ஊர்க்கதை, பொய், பெண்களை உற்று நோக்குதல், ஒருவருக்கொருவர் இடித்து கொள்ளுதல் கொள்ளுதல், மற்றவர்களுடன் கலந்து நித்திரை கொள்ளல் முதலியனவாகும். மாணாக்கர்கள் கனவில் கூட வீரியத்தை வெளிவிடக்கூடாது. வேண்டுமென்றோ அல்லது அறிந்தோ வீரியம் வெளிவிடப்பட்டு அப்பட்டுவிட்டால் தன் கடமையிலிருந்து தவறியவன் ஆவான். அது அவனுக்கு மரணமாகும். அது பாவம். தக்க சாதனத்தின் மூலம் வீரியத்தை விந்து சக்தியை சேமித்து வைக்க முயல வேண்டும். பிரம்மச்சரியத்தினால் மட்டுமே உன் வாழ்க்கையில் உடல் மன ஆன்மீக முன்னேற்றங்கள் பெறக்கூடும். பிரம்மச்சாரிகையில் வெத்தலை போடுதல், எவ்விகையிலாயினும் புகையை உபயோகித்தல், தேயிலை காபி முதலியவைகளை அடியோடு விட்டுவிட வேண்டும். புகையிலையில் நிக்கோடின் எனும் விஷம் உள்ளது. அதனால் இது இருதயம் எரிச்சல் உள்ளது. நரம்பு சம்பந்தமான வியாதிகள், கண் வியாதிகள் உண்டாகின்றன. முரடான படுக்கையில் நித்திரை செய். முரட்டு பாய்களை உபயோகி. இடது பக்கம் படுத்து நித்திரை கொள். அப்படி படுப்பதனால் இரவு பூராவும் சூரிய நாடி ஓடிக்கொண்டிருக்கும். விவாகமாகியிருப்பின் தனி அறையில் படு. உன் பழக்கங்களை உடனே மாற்று. இது உனக்கு ஆரோக்கியம், செல்வம், புத்தி அளிக்கும். ஜனனேந்திரியத்தை பார்க்காதே. அதை தொடவும் செய்யாதே. அது கிளம்பினால் மூலபந்தம் உட்டியான பந்தம் செய். கருத்துடன் பன்முறை மானசீகமாக பிரணவ ஜபம் செய். சுத்தத்தை கருது. 20 பிராணயாமம் செய். அபரிசுத்த மேகம் சீக்கிரமே கலைந்துவிடும். வீரியத்தை காப்பாற்ற நல்ல சிவப்பு துணியிலான கௌபீனமோ லங்கோடோ தரிப்பது நல்லது. அதனால் இரவில் இந்திரிய ஸ்கலிதம் ஆவதையும் பீஜம் பருப்பதையும் தடுக்கலாம். பீஜ சம்பந்தமான எரிச்சலோ வேறு வியாதிகளோ வராது. பிரம்மச்சரியம் பூண்டவன் மரப்பலகையை உபயோகிப்பது நலம். அதனால் வீரியம் சேமிக்கப்படும். கண்களுக்கு குணம், வாழ்நாள் நீளும். புனிதத்தன்மையும் பிரகாசமும் அதிகரிக்கும். ஆண் பெண் இருபாளரில் ஒருவரையொருவர் பார்த்து பேச வேண்டுமேனும் இச்சை உதிக்கும். பேசினதும் தொட இச்சை தோன்றும். முடிவில் அசுத்த மனதை அடைந்து நீ பலியாவாய். ஆதலில் இதர பாலை பார்க்காதே. தனிமையில் பேசாதே. இதர பாலுடன் தோழமை கொள்ளாதே. ரஷ்தாவில் நடக்கும்போது குரங்கு போல் இங்கும் அங்கும் பார்க்காதே. கால் விரல்களின் நுனியை பார்த்தபடி மெதுவாக கம்பீரத்துடன் நடந்து செல். அல்லது பூமியை பார்த்து நட. மூக்கு முனையையும் பார்த்து கொண்டு செல்லலாம். பிரம்மச்சரியத்தில் நிற்பதற்கு இது பேருதவியாக இருக்கும். நெறியற்ற எல்லா செய்திகளையும் தவிர்க்க வேண்டுமெனும் விதிகளுடன் முக்கியமான விதிகளுக்கு பங்கம் விளைவிக்க கூடியதாகவோ அல்லது வெளியோரால் முக்கிய விதிகள் சரிவர அனுஷ்டிக்கப்படவில்லை என கருதுவதற்கு காரணமாக கூடியதாகவோ இருக்கும் செய்கைகளையும் சொல்லையும் கூட தவிர்க்க வேண்டும். சாதகர்கள் ஆண் பெண் தொடர்பான பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை பற்றி நினைக்கவும் கூடாது. பால் எண்ணம் உதித்தால், காம எண்ணங்கள் உதித்தால் மனதில் இஷ்ட தேவதையின் உருவத்தை நினைவில் கொண்டு வா. பலமாய் இஷ்ட மந்திரத்தை உறுப்போடு. ஜகன் மாதாவின் தோற்றமென பாவம் கொள். அவர்களை தொழ வேண்டும். இது எல்லாம் ஆத்மா எனும் அப்பியாசத்தின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு நல்லது. இல்லாவிடில் இதர பாலை வெறுக்க ஆரம்பித்து விடுவதால் விசுவ பிரேமை தோற்றுவிக்க முடியாது. மேற்கொண்ட மனோபாவம் காம விவகாரத்தை ஒழித்து கட்ட மேற்கொள்ள வேண்டும். இது மானச ஒழுங்குமுறை. இப்பாவத்தை வளர்ப்பது வெகு கஷ்டம். 101 தடவை எல்லா பெண்பாளரும் அன்னை அல்லது சகோதரிகள் என்னும் பாவம் தோற்றுவிக்க
பதில் தவற விடலாம், அதை பற்றி பாதகமில்லை, விடாபிடியாக அப்பியாசத்தில் ஒட்டிக்கொள், பழக்க வழக்கங்களில் நல்ல பழக்க வழக்கங்களில் ஒட்டிக்கொள், முடிவில் வெற்றி காண்பது உறுதி. பழைய மனதை அழித்து புது மனதை ஆக்க வேண்டும். அமரத்துவம் நித்தியானந்தம் பெற வேண்டுமாயின் அதை செய்தே ஆக வேண்டும். திட சங்கல்பம் கொண்டு நிர்ணயத்தில் நெருப்பு துண்டாய் துண்டமாக இருப்பின் ஐயம் ஜெயம் பெறுவது நிச்சயம். இடைவிடா அப்பியாசத்தினால் படிப்படியாக இப்பாவம் தோன்றும். அப்போதுதான் இடையூறில்லா நிலையை அடைந்தவனாவாய். அப்பியாச தொடக்கத்தில் இதர பால்களிடமிருந்து வெகு தூரம் விலகியே இருக்க வேண்டும். ஆண் பெண்ணிடமிருந்தும் பெண் ஆணிடமிருந்தும் விலகியே இருக்க வேண்டும். பிரம்மச்சரியத்தில் பூரணமாய் உருவாகி நன்கு நிலைத்த பிறகு வெகு ஜாக்கிரதையோடு மற்ற எதிர்பாலினத்தவருடன் பழகி சிறிது சோதித்துப்பார். பால் எண்ணமின்றியே தூய மனம் பெற்று உபராதி சம தமாதிகள் மூலம் மனசலனமில்லாதிருப்பின் சாதனத்தில் வெகு தூரம் வெற்றியண்டு உண்மையிலேயே ஆன்மீக பலம் அடைந்து விட்டாய் என்பதை ஞாபகத்தில் வை. ஜீதேந்திரிய யோகியாகிவிட்டோமென சாதனத்தை நிறுத்திவிடாதே. நிறுத்திவிட்டால் மீளா தோல்வியடைவாய். ஜீவன் முக்தராயினும் சக்தி வாய்ந்த யோகியாயினும் லௌகீகர்கள் மத்தியில் பழகும்போது வெகு உஷாராய் இருக்க வேண்டும். சீடர்களால் அவதார புருஷர் என மதிக்கப்பட்ட ஒரு மகாத்மா தங்கு தடையின்றி பெண்களிடையே பழகி பங்கமடைந்தார். காம விகாரத்திற்கு இரையானார். என்ன துரதிருஷ்டம்! யோக ஏணியின் மூலம் வெகு பிரயாசையுடன் மேலேறிய சாதகர் அஜாக்கிரதையினாலும் ஆன்மீக ஆணவத்தாலும் என்றும் மீளாத நிலையில் ஆழ்ந்தார். வீரிய முக்தி முற்றிலும் புடமிடப்பட்டு ஓஜஸாக மாறி விடாததாலும் காம விகாரம் சூஷ்ம நிலையில் மனதில் ஒளிந்திருத்ததினாலும் காமத்திற்கு இரையானால் கீர்த்தி இழந்தார். ஒடுக்கப்பட்டிருந்த யோக போக ஆசை சமயம் வாய்த்ததும் உக்கிரம் கொண்டு விட்டது. அதன் சோதனையை எதிர்த்து நிற்க பலமோ மனோதிடமும் இல்லாமல் போய்விட்டது. சிதீய சமஸ்காரங்களையும் போக ஆசைகளையும் அடியோடு தகித்து ஒழித்து கட்ட சுவரூப தரிசனத்தால் தான் முடியும். யோகாபியாசம் தியானம் முதலியவை வெகுவாய் போக ஆசையை மலினப்படுத்தும். வீரியம் பூரணமாய் புடமிடப்பட்ட நிலையை அடையாவிடனும் இடைவிடா நீண்ட சாதனம் தொடர் தியானம் பிராணாயாமம் ஆத்ம விஹாரம் நம தம யம நியம அப்பியாசங்கள் மூலம் தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்ட யோகி இடையூறில்லா நிலையை அடைந்தவனாவான். பெண்களிடம் அவனுக்கு கவர்ச்சிகரம் இருக்காது. மனதை மலினப்படுத்திவிட்டவன் மனது இறையின்றி அழிக்கப்பட்டு விட்டது. அது தலை தூக்க முடியாது, சீர முடியாது. காம விகாரத்தை பூரணமாக அடக்கி பூர்ண வீரிய புடமிடுகையை பெற்ற யோகிக்கு வீழ்ச்சி பயமே இல்லை. இது வெகு உன்னத நிலை. வெகு 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 சிலரே உன்னத மகிமையை பெற்றுள்ளனர். சங்கரர், தத்தாத்ரேயர், ஆலன்ஜியான் தேவர் மற்றவர்களும் இந்நிலையை அடைந்துள்ளனர். ஒரு புத்த துறவி பெண்ணின் கையையோ அல்லது ஏதாவது அங்கத்தையோ கெட்ட எண்ணத்துடன் தொட்டு தன்னை தாழ்த்தி கொள்வானாகில் சன்னியாசி கிரமத்துக்கே வெட்கக்கேடு என்பதையும் அதோகதியையும் கொண்டு வருபவன் ஆகிறான். சந்நியாச தீஷையை விரதம் எல்லாவித பெண் இன்பங்களையும் தவிர்த்து இருத்தலே. சமணர்கள் சந்நியாசிகள் பெண் இன்பத்தை தவிர்ப்பதுடன் பெண் பற்றிய விஷயங்களை விவாதிக்கவும் கூடாது, பெண் உருவங்களை பற்றி சிந்திக்கவும் கூடாது. நல்லோர் இது போன்ற விதிகளை வற்புறுத்துகிறார்கள். பல தீய குணங்களில் காம விகாரமே மிகவும் கேடுள்ளது என குற்றம் காணப்பட்டிருக்கிறது. ஒரு சந்நியாசி பெண் இருக்கும் எந்த இடத்திலும் நித்திரை செய்யக்கூடாது. வயது வந்த மனிதன் பக்கத்தில் இல்லாத போது பெண்களுக்கு 5 அல்லது 6 வார்த்தைகளுக்கு மேலான உபதேசங்கள் அளிக்கக்கூடாது. அதற்கென அனுப்பப்பட்டாலன்றி சகோதரிகளை புத்த மத சந்நியாசிகளை யாதொரு காரியத்திலும் தூண்டக்கூடாது. பெண்கள் செல்லும் மார்க்கத்தில் பிரயாணம் செய்யக்கூடாது. பிக்ஷாதரணத்திற்கு செல்லும் போது நன்கு உடுத்தி கீழ் நோக்கிய பார்வையுடன் செல்ல வேண்டும். தனக்கு தொடர்பில்லாத சகோதரியிடமோ பெண்ணிடமோ விசேஷ நிலையில்லாது
நிலையங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தீய நோக்கத்துடன் தனிமையில் ஒரு பெண்ணுடன் உட்காரவோ தொடவோ பேசவோ கூடாது. அந்நிய நாடுகளிலும் மதங்களிலும் கூட கற்பு நிலை சட்ட திட்டங்கள் மிக கடுமையாக உள்ளது. இத்தார்களுக்கும் பிரம்மச்சரியம். இவ்வுலகம் நானா விதமான மயக்கங்களுக்கும் மனக்கலக்கங்களும் நிறைந்தது. ஆயினும் இதிலிருந்து கொண்டே கற்பு நிலையை நன்கு பயிலலாம். முற்காலத்தில் அநேகர் பிரம்மச்சரியத்துடன் விலகினார்கள். இக்காலத்திலும் அநேகர் இருக்கிறார்கள். மத தொடர்பான சாஸ்திரம் பயில்தல், சத் சங்கம், ஜபம், தியானம், பிராணயாமம், மித சாத்வீக ஆகாரம், தற்சோதனை, விசாரணம் செய்தல், ஆத்ம விபாக சோதனையும் சரி செய்தலும், சதாசாரம், யம நிய மாதி பயிற்சி, வாக்கு, மன தபஸ் ஆகியவையும் கூடிய ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை இந்த லட்சியத்தை அடைய உதவும். மக்கள் ஒழுங்கற்ற அதர்மம் நிறைந்த அமிதமான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். சமயத்தை அனுசரிப்பதில்லை, வினய மற்றிருக்கிறார்கள். ஆதலினால் தான் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடிவதில்லை, துன்பத்தையே அனுபவிக்கிறார்கள். யானை தன் தலைமேலே மண்ணை வாரி கொள்கிறது, அதுபோலவே மக்களும் சங்கடத்தையும் உபத்திரவத்தையும் அறியாமையால் வரைவழைத்து கொள்கிறார்கள். தற்கால இளைஞர்கள் மேல் நாட்டினரைப் போல நடிக்கிறார்கள். வெளியே போகும்போது மனைவிகளையும் கூட அழைத்து செல்கிறார்கள். இச்செய்கள் எல்லா காலங்களிலும் பெண்ணுடனேயே இருந்து வரும் பழக்கத்தை உண்டாக்குகிறது. சற்று விட்டு பிரிய நேரினும் அளவிலா துன்பத்திற்கும் வருத்தத்திற்கும் ஆளாகிறார்கள். மேலும் அவர்களால் ஒரு மாதம் கூட பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க முடியவில்லை. ஒருவன் மனைவியை விட்டு எவ்வளவு பிரிந்திருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இருத்தல் வேண்டும். அவளுடன் சிறிது நேரமே உரையாட வேண்டும். பயபக்தியுடன் இருக்குமாறு நடந்து கொள்ளுங்கள். பரிகசித்து சிரித்து நிற்காதீர்கள். மாலை நடைக்கு தனித்தே செல்லுங்கள். இரவில் தனித்து அறையில் படுங்கள். உங்கள் யூகமுள்ள முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கிலிருந்து எது நல்லதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நவநாகரீகம் உலக நடை, ஆடை, ஆகாரம் முதலியவற்றில் இழிவான பாவனை கொள்ளல் அபாயகரமானது. ஒருவன் கண்ட பெண்களை சேரின் இம்மையில் பாவமும் பழியும் ரோகமும் மறுமையில் நரகத்தும் உண்டாகும், நரகமும் உண்டாகுதல் ஆகும். அதை அறவே நீக்க விவாகம் விதிக்கப்பட்டது. புணர்ச்சி விருப்பமுடையவன் ஒருத்தியை மனம் செய்து ருதுகாலத்தில் விதித்த தினத்தில் மட்டும் கூடி நன்மக்கள் பேரை மட்டும் விருத்தி செய்யின். அதனால் தனக்கும் தன் குலத்திற்கும் இன்மையில் புகழும் அறமும் ஆனந்தமும் மறுமையில் சொர்க்காதி சுகங்களும் பெறலாம். விதியாத தினத்தில் கூடில் தீய மக்கட்பேறு உண்டாகி இம்மையில் பாவமும் பழியும் மறுமையில் நரக துக்கமும் நேரிடும். இல்லறத்தான் தான் மணந்த மனைவியோடு கூடுவதற்கு விதித்த தினங்களாவன மாதற்கு ருதுகாலம் வழக்கமான 16 நாட்களாகும். அவற்றுள் மாதமிடாயான 4 தினங்கள் பெரியோர்களால் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அந்த 4 தினங்களையும் ஏகாதசி, திரையோதசி, அமாவாசை, பௌர்ணமி முதலிய விரத தினங்களையும் நீக்கி தன் மனைவியோடு இங்கிதமாக நன்மக்கட்பேரை உத்தேசித்து ருது காலத்தில் மட்டும் இரவில் கூடுவது பிரம்மச்சரிய பங்கமாகாது. அதிலும் மாதவிடாயான நாள் தொடங்கி 6 முதல் இரட்டை தினங்களில் இரவில் தன் மனைவியுடன் வீரியதானம் செய்யின். ஷத்புத்திரர்களும் 5 முதல் ஒற்றைப்படை நாளில் சேரில் நல்ல பெண்களும் பிறக்கும். இதனால் நல்ல மக்கள் சமூகம் ஏற்படும். பாலில் வீரியத்தை வெளிப்போக்கினால் பிராணசக்தி இழக்கப்படுகிறது. வீரியம் வற்றிவிடுகிறது. விந்து குறைந்து விடுகிறது. இதனால் ஆண்மைத்தனம் குறைய ஆரம்பிக்கும். பின் வாழ்நாளில் தீரா அவதிக்குள்ளாக நேரும். ஆதலில் பகல் நேரத்தில் உறவு கொள்வதை அறவே நீக்க வேண்டும். ஓர் இல்லறத்தான் மக்கள் பேற்றிற்காக ஏக காலத்தில் சாத்திர விதிப்படி ருது காலத்தில் தன் மனைவியிடம் இரவில் வீரியதானம் செய்யலாம். ஏனைய காலங்களில் பிரம்மச்சாரியத்தை அனுசரிக்க வேண்டும். அப்படி செய்வதால் ஆரோக்கியம், அறிவு, பலம், அழகு, தன்னலமற்ற தியாகம் ஆகிய நற்குணங்கள் நிறைந்த குழந்தைகளை பெறுவான். அப்படி செய்பவனுக்கு பிரம்மச்சரிய பலன் கைகூடும். முற்கால இந்தியாவில் தபஸ்விகளும் சிரேஷ்டர்களும் விவாகமானதும் இம்மேன்மையான விதியை அனுசரித்தார்கள்.
இல்லறத்தான் எப்படி பிரம்மச்சரியத்தில் நிற்பது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். ஒழுக்கம் என்பது சார்பு பதம், ரிலேட்டிவ் டேர்ம். பூராவும் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கும் ஒருவன் 2 அல்லது 3 வருடத்திற்கு ஒரு தடவை பெண்ணை சேர்வது காமியன் ஆவான். தினம் தினம் தன் மனைவியுடன் போகிப்பதை காட்டினும் ஒழுக்கமுடையவதே. சதா மனதில் காம எண்ணங்களையே சிந்தித்து கொண்டிருப்பவன் மிகவும் ஒழுக்கம் கெட்டவனே. அறியாமை நிறைந்த உலகாயத்தனர் அந்தரங்க மனோநிலையை கவனிக்காது பாக்ய நிலையை கொண்டு தங்கள் நோக்கத்தின்படியே ஒழுக்கத்தின் தரத்தை நிர்ணயிக்கிறார்கள். உன் மனைவியும் கீதை, உபநிஷங்கள், பாகவதம், இராமாயணம் முதலிய நீதி நூல்களை படித்தறியச் செய். உபவாசம் செய்தல், ஆகார நியமம் கொள்ளல் இவைகளில் பழக்கு. எல்லா பெண்களும் ஸ்ரீ ஜெகன்மாதாவின் அவதாரங்களே. ஒரு பிள்ளை பிறந்ததும் உன் மனைவி உனக்கு தாயாகி விடுகிறாள். ஏனெனில் நீயேதான் மகனாக தோன்றியிருக்கிறாய். மனோநிலையை மாற்றிக்கொள். ஜெகன்மாதாவாக அவளை கருதி தொண்டு புரி. ஆத்மீக சாதனம் தொடங்கு. தீவிர ஆசையை ஒளி. தீர்க்க முமுஷுக்கள் ஆத்மானுபூதியை, ஆத்ம அனுபவத்தை அறிவை விரும்புவார்கள். 40 பிராயத்தை கடந்தவர்கள் போகத்தை விட்டுவிட வேண்டும். இதே ஜென்மத்தில் அத்தியாத்ம முன்னேற்றம் ஆத்மானுபூதி பெற வேண்டுமாயின் பூரண சரீர பிரம்மச்சரியத்தை கை கொள்ள வேண்டியதே. அத்தியாத்ம மார்க்கத்தில் அரைகுறை பேச்சே இல்லை. மனதில் பெண் உருவம் தோன்றி கெட்ட எண்ணம் உதிக்கும் போதெல்லாம் மானசீகமாய் துர்கா தேவியை நம என்று ஜபம் செய். மானசீகமாய் நமஸ்காரம் செய். நாளடைவில் பழைய தீய எண்ணங்கள் ஒளிந்துவிடும். பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் இதே பாவனையுடன் இம்மந்திரத்தை ஜெபி. உன் பார்வை கற்பு நிலையை அடையும். உன் மனைவியிடம் கூட இதே பாவனையை கொள்ள பழக வேண்டுமென்பது என் விருப்பம். மனைவி என்னும் எண்ணத்தை விட்டுவிடு. அப்போதுதான் ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேற்றமடைவாய். இப்போது நீ பூரண பிரம்மச்சாரியாக வேண்டும். எவ்வளவு காலம் இல்லற காமியாக இருந்து வர விரும்புகிறாய்? வாழ்நாள் முழுவதுமா? உலக இன்பங்களை போதுமான அளவு நுகர்ந்து விட்டாய். கிரகஸ்தாஸ்திரம நிலையையும் கடந்து விட்டாய். நீ இளைஞனாயின் மன்னிக்கப்படலாம். இல்லறத்திலிருந்து கொண்டே வானப்பிரஸ்த மனோ சந்நியாச நிலைக்கு தயாராகு. மனதை ஒழுங்குபடுத்து. பற்றற்ற மனோநிலையே உண்மை சந்நியாசம். குழந்தைகள், தேகம், மனைவி, சொத்து இவைகளின் மேல் உள்ள பற்றை விட வேண்டும். சுயநலம் விடு. நான் எனது எனும் வாசனையை அழி. சர்வாஸ்தம பாவம் கொள். இந்த உண்மைதான் சந்நியாசம். நீ இமாலய குகைக்கு செல்ல வேண்டியதில்லை. மேற்கொண்ட மனோநிலையை அடை. சாந்தி சம்பத்துக்களிடையே மனைவி மக்களுடன் வாழ். உலகிலிரு, ஆனால் அதை விட்டிரு. இகலோக சுகத்தை விட்டுவிடு. இதுதான் உண்மை சந்நியாசம். இதைதான் நான் விரும்புவது. நீ ராஜாதிராஜனாவாய். பெண்மணிகளுக்கும் பிரம்மச்சரியம். பண்டை காலத்தில் பாரத நாட்டில் சிறுமிகளுக்கு எல்லா சாஸ்திரங்களும் போதிக்கப்பட்டு வந்தது. ஆத்மீக சாஸ்திரத்திலும் பயிற்சி அளிக்கப்பட்டு திட ஞானிகளாகவும் விளங்கினார்கள். சிலர் பிரம்மச்சாரிணிகளாக இருந்து கொண்டு மகர்ஷிகளுக்கு பணிவிடை செய்து வந்து பிரம்ம விசாரம் செய்தார்கள். வித்வ சபைகளிலும் கலந்து கொண்டு பிரம்மவாதினிகளாகவும் விளங்கினார்கள். சிலர் மெய்யறிவு பெற்றவின் மனம் புரிந்து கொண்டு வாழ்க்கை துணைவிகளாகி தங்கள் பெற்ற அறிவை இல்லற தர்மத்தின் மூலம் எங்கும் பரப்பி வந்தார்கள். ஹேமலேகா எனும் சிறுமி ஒரு மகரிஷியால் வளர்க்கப்பட்டு தர்ம சாஸ்திர பயிற்சியுடன் திட ஞானத்தை பெற்றாள். ஓர் அரசன் அவளை மணந்து கொண்டான். அவள் கணவனுக்கும் மெய்யறிவு புகட்டி அவர் மூலம் நாட்டிலுள்ள எல்லோரையுமே ஞானிகளாக விளங்கச் செய்தாள். விசாகையார், திலகவதியார் போன்ற தமிழ் பெண்கள் கன்னி மாடங்களில் தங்கியிருந்து கற்புக்கரசிகளாக விளங்கினார்கள். அவர்கள் தெய்வீகத்தன்மை பொருந்தியவர்களாக இருந்தார்கள். அரசர்களும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தனர். தெய்வீகம் முன்னிருந்து பேசி அனுகிரகித்தது. கண்ணகியின் சக்தியை பாருங்கள். சுலபா, கார்கி முதலானோர் பிரம்மச்சரியத்தை அனுசரித்ததுடன் சனகர் சபையில் பிரம்ம விசாரமும் வாதமும் புரிந்தனர். மைத்ரேயி தன் புருஷன் ஞாக்ய கல்கிய ரிஷியிடமிருந்து பொருள்களை கோராமல் ஞானத்தையே விரும்பியடைந்தாள். இக்காலத்திலும் நம் நாட்டில் சில பெண்கள் பிரம்மச்சாரிணிகளாக இருந்து கொண்டு சாஸ்திரம் பயின்று நிஷ்காம சேவை புரிந்து வருகிறார்கள். தன்னலமற்ற சுத்த வாழ்க்கையையே நடத்துகிறார்கள். தாங்கள் பெற்ற அறிவை மக்களுக்கு பயன்படுமாறு செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இம்மையில் ஆனந்தம் கீர்த்தியுடன்
விளங்கி மறுமையில் நித்தியானந்தமே பெறுவார்கள். தியானம், ஸ்தோத்திரம், தன்னலம், ருத கருதாபணி, ஆத்மா விசாரம் இவைகளுடன் தன்னலம் கருதாபணி ஆத்ம விசாரம் இவைகளுடன் விளங்கும் பெண்மணிகள் நம் நாட்டிற்கு பலர் தேவை. பெண்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் பழியை தரத்தக்கதும் தங்கள் சீலத்துக்கு களங்கம் விளைவிக்கக்கூடியதுமான எதையும் செய்யக்கூடாது. பண்பற்ற ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி நடைப்பிணமாகவே கருதப்படுவார்கள். சமூகத்தில் கலந்து கொள்ளும் போது அதிக கருத்துடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அதிக பேச்சு, கூட்டங்களில் அதிகமாக கலந்து கொள்ளுதல், கேலி சிரிப்பு இவைகளை அறவே விலக்க வேண்டும். குலுக்கு நடை நீக்கி கௌரவமாகவும் கம்பீரமாகவும் மூக்கு முனையை அல்லது கால் விரலை பார்த்தபடி நடந்து செல்ல வேண்டும். ஆண்களை தீய எண்ணங்களுடன் நோக்கக்கூடாது. ஆடை அதிகமாக இறுக்கமாக அல்லது விளக்கமாக இருக்கக்கூடாது. தாம்பீக அலங்கரிப்பை விளக்க வேண்டும். நீதி நூல்களை படித்து அதன் கருத்தை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். MBBS பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி இருக்கிறாள். அவள் புருஷனும் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். கடவுள் பணியாக கருதி பிணியாளர்களுக்கு இலவச வைத்திய சேவை புரிகிறாள். விசிட்டிங் சார்ஜ் விதிப்பதில்லை. உத்தியோக பதவியையும் விரும்பவில்லை. பேராசையின்றி இதய சுத்திக்காகவே சிகிச்சை புரிகிறார். வீட்டு காரியங்களையும் செவ்வனே கவனித்து கணவனுக்கு பணிவிடை செய்கிறாள். மத சம்பந்தமான புத்தகங்களை படித்தல், தியானம், பூஜை, ஸ்தோத்திரம் இவைகளில் சிறிது காலம் கழிக்கிறாள். கீர்த்தி வாய்ந்த பக்தி நிறைந்த வாழ்க்கையை நடத்துகிறாள். இப்போது நம் நாட்டிற்கு அத்தகைய பெண்மணிகள் நிறைய தேவை. நான் பெண்ணை நிந்திக்கவில்லை. அவர்களுக்கு கல்வி சுதந்திரம் அளிப்பதை எதிர்க்கவில்லை. எனக்கு பெண்களிடத்தில் நல்ல மரியாதை உண்டு. அவர்களை தேவி என கொண்டாடுகிறேன். ஆனால் அவர்களை பாழாக்கிவிடும் வகையில் சுதந்திரம் அளிப்பதை நான் விரும்பவில்லை. அவர்கள் நிலைத்த கீர்த்தியுடனும் நட்பண்புடனும் விளங்குவதற்கும் சுலபா, மீரா, சாவித்ரி, தமயந்தி, அருந்ததி போன்ற இல்லக்கிழத்திகளாக பிரகாசிப்பதற்கும் அனுகூலமான படிப்பையே புகட்ட வேண்டும் என்பது எனது விருப்பம். அதைத்தானே எல்லோரும் விரும்புவார்கள். கண்டிப்பற்ற வாழ்க்கை முழு சுதந்திரம் ஆகாது. இந்த போலி சுதந்திரத்தை மேற்கொண்டு சில பெண்கள் தங்களை பாழ்படுத்தி கொள்கிறார்கள். தூய்மையை இழந்த பின் பெண் வாழ்வில் என்ன சாதிக்க இருக்கிறது? சமுதாயத்தின் மேலான சூழ்நிலையில் கலந்து கொண்டு செல்வங்கள் அபரிமிதமாக பெற்றிருந்தாலும் சுத்தம் இழந்த பின் அவள் நடைப்பினமே. பெண்கள் சமுதாயத்தில் கண்டபடி கலந்து கொள்வது இழிவான நிலைக்கே கொண்டுவிடும். கந்தையுடுத்தி கந்த மூலாதிகளை புசித்து ஏகாந்தத்திலிருந்து வரும் மகரிஷிகள் யோகிகள் கூட அஜாக்கிரதையாக இருப்பின் இயற்கை சக்திகளால் ஆகர்ஷிக்கப்பட்டு தாழ்த்தப்படுகிறார்கள். தினமும் அறுசுவை உண்டி அருந்தி வாசனை பூட்டிய ஜரிகை கரையுள்ள பட்டு உடுத்தி எல்லோருடனும் அதிகமாக கலந்து கொண்டு தன்னடக்கமற்ற வாழ்க்கை நடத்தி மத பயிற்சியும் சதாசாரமும் மற்ற ஆத்மீக வாழ்வும் மோட்சமும் இன்னதென்று கூட அறியாத பெண்களின் கதி என்னவாகும்? அறிவுடையோர்களே, உங்கள் ஆழ்ந்த சிந்தனைக்கு இதை விட்டுவிடுகிறேன். பெண்களும் பிரம்மச்சரிய விரதம் பூண வேண்டியதே. மீராபாய் போன்று பகவானிடம் பக்தி நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாக விளங்கலாம். கார்கி சுலபா போன்று பிரம்மச்சரிய விரதம் செய்து விசாரம் செய்து பிரம்ம ஞானிகளாகவும் பிரம்ம விசாரிணிகளாகவும் விளங்கலாம். சாவித்ரி அனுஷியா போன்று பதி விரதா தர்மம் போற்றி வாழ்க்கையின் துணைவியர்களாகவும் விளங்கலாம். மஜ்னுவில் லைலா கடவுளை கண்டு வந்தாள். அப்படியே இவர்களும் தங்கள் புருஷன்மார்களிடம் கடவுளை கிருஷ்ண பிரபுவை காண வேண்டும். இவர்களும் எல்லா ஆசன பயிற்சிகள், கிரியைகள், பிராணாயாமம் போன்றவற்றை பழகி வரலாம். தங்கள் கிரகங்களில் வீடுகளில் நாம கீர்த்தனம், ஜபம், ஸ்தோத்திரங்கள் இவைகளை தினசரி தீவிரமாக செய்து வர வேண்டும். பெண்கள் சுபாவத்திலேயே தெய்வ பக்தி நிறைந்தவர்கள். பக்தியின் மூலம் எளிதில் காமத்தை ஒழித்து விடலாம். நாணம் என்பது வினயம், மரியாதை, மானம், சௌந்தரியம், மாதுரியம், ரம்யம் ஆகியவைகளின் ஒரு விசித்திர கதம்பம். நாணம் பெண்களின் மிகவும் உயர்ந்த ஆபரணம். நாணமுள்ள பெண் யுக்தா யுத்த உணர்ச்சிகளால் கட்டுக்கடங்குகிறாள். அவளிடம் நன்னடக்கத்தையும் மரியாதையும் உண்டு. நாணம் பெருந்தன்மையின் சின்னமாகும். நாணம் பெண்ணை நற்றை நற்தெய்வ நிலைக்கு உயர்த்தும். நாணமுள்ள பெண்ணுக்கு எங்கும் மரியாதை செய்தாக வேண்டும். நாணத்தின் எல்லையை கடந்து விடுவதும் ஆண்மகன் போல் நடிப்பதும் பெண்களின் சௌந்தரியம்
பிரதாபம் கௌரவம் சிங்காரம் இவைகளை நாசப்படுத்துவதாகும். பெண்ணின் நாண இழிவிற்கு எவ்வித பிராய சித்தமும் இல்லை. நாணமில்லாத சிங்காரம் விரும்பத்தக்கதல்ல. நாணம் பெண்களின் அவசியம் அடைந்திருக்க வேண்டிய நல்ல குணம். நாணமற்ற பெண் மனமற்ற மலருக்கொப்பாவாள். நாணமற்ற பெண் ஏனைய எல்லா குணமுற்றவர்களாய் இருந்தாலும் அவர் வெறும் பாவை மட்டுமே. ஓ தேவிமார்களே, நாகரீகத்திலும் மன எழுச்சியையும் வாழ்வை வீணாக்காதீர்கள். கண் திறந்து பாருங்கள். தர்ம மார்க்கத்திற்கு செல்லுங்கள். கற்பை காப்பாற்றுங்கள். நும் கணவரிடம் உள்ள தெய்வீக தன்மையை உணருங்கள். ஒவ்வொரு ஜீவனிலும் ஷத் சித் ஆனந்தம் நாமம் ரூபம் என 5 கூறுகள் உள்ளன. முதல் 3 தெய்வ அம்சம், உருவமற்றது. மற்ற 2 ஜகத்தின் அம்சம். நாம ரூபத்தை விட்டு தெய்வ அம்சத்தை மட்டும் பார்க்க வேண்டும். இக்கலியுகத்தில் பகவான் நாம கீர்த்தனம் செய்வது தேவ தரிசனம் பெற மிக இலகுவான வழி. உங்களுக்கு இஷ்டமான பகவன் நாமத்தை சதா சொல்லி பழக வேண்டும். சமைக்கும் போதும் தண்ணீர் இறைக்கும் போதும் மாவு அரைக்கும் போதும் பகவன் நாமம் மெல்லிய குரலில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 2 மாதங்களில் பகவன் நாமம் சொல்லும் உறுதியான பழக்கம் ஏற்பட்டுவிடும். இப்படி செய்வதால் உங்கள் மனம் கெட்ட எண்ணங்களை கொல்ல முடியாது. உங்கள் குழந்தைகளையும் இவ்வாறு பாட செய்ய வேண்டும். வீடு முழுவதும் ஆன்மீக நாதம் பரவியிருக்கும். தெய்வானுபூதியுடைய தெய்வத்தின் அனுகிரகம் பெற இதுவே வழியாகும். மக்களுக்கு சேவை செய்வதோடன்றி உங்கள் பார்வை ஒன்றே அவர்களை மடமை துன்பம் ஆகிய படுகொலிகளிலிருந்து தெய்வீக ஞானம் ஆத்மீக ஞானம் ஆனந்தம் ஆகிய உயர்ந்த சிகரங்களுக்கு உயர்த்திவிடும்படியாக உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். பிரம்மச்சரியத்தின் மூலமே முற்காலத்தில் பெண்கள் அற்புத செயல்கள் புரிந்து கற்பின் பெருமையை விளக்கி காட்டியிருக்கிறார்கள். தன் புருஷன் உயிரை காப்பதற்கு நலாயினி சூரியோதயமாவதையே தடுத்து நிறுத்தினாள். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகளும் அனுசூயையின் வீட்டுக்காவலில் நின்று நிர்வாண பிக்ஷை கோரினர். அம்மா அது தன் கற்பின் மகிமையால் அவர்களை குழந்தைகளாக்கிவிட்டாள். தன் கற்பினாலேயே சாவித்ரி தன் கணவனை யமபாசத்திலிருந்து விடுவித்தாள். பெண்ணின் கீர்த்தி இத்தன்மையானது. கற்பின் மகிமையை பாருங்கள். கற்போடு இல்லறத்தை நடத்தி வரும் பெண்களும் மேற்கண்டவர்களைப் போல் விளங்கலாம். விதிப்படி மணந்த தம்பதியர்கள் மக்கட்பேற்றின் மூலமாக மக்கள் பேற்றிற்காக போக கிரியை நடத்துவது பிரம்மச்சரிய பங்கமாகாது. ஆனால் அது இந்திரிய திருப்திக்காக மட்டும் இருக்கக்கூடாது. பெண்கள் அங்க அமைப்பு மிகவும் மென்மையானது, மேலான கோர்வையுடையது. சம்போகத்தில் ஈடுபடுதலினால் ஏற்படும் தீவிர இந்திரிய கிளர்ச்சி நரம்பு உறுப்புகளை தகர்த்து பலவீனத்தை உண்டாக்குகிறது. ஆண்களை விட பெண்கள் அதிகம் தாக்கப்படுகிறார்கள். ஆண்களை போல் ஜீவிய சக்தியின் வெளிப்போக்கையும் அளிக்கக்கூடியதே. அவர்களுக்கு இவ்வருமையான சக்தியை சேமித்து வைக்க வேண்டும். பெண்ணின் ஓவேறு கோலங்களும் வீரியத்தை போன்ற ஓர் அரும் ஜீவிய சக்தியை உண்டாக்கி முதிரை வைக்கிறது. அதுதான் சோனிதம். போக கிரிகையினால் அது ஓவேரி கோலங்களிலிருந்து பிரிந்து கருத்தரிப்புக்கு எடுத்து செல்லப்பட்டு பெண்களுக்கு பிரசவத்தில் ஏற்படும் தளர்ச்சியும் பலமிழத்தலும் யாரும் அறிந்ததே. அடிக்கடி இச்சக்தி வெளியிழுக்கப்படுவதுடன் பிரசவங்களில் ஏற்படும் துன்பம் ஆரோக்கியமுள்ள பெண்களையும் சின்னாபின்னப்படுத்துகிறது. அவர்களின் பலம் அழகு இளமை மனோசக்தி இவைகளை சூறையாடி விடுகிறது. அந்த சக்திகளை வெளிக்காட்டும் ஒளியையும் பளபளப்பையும் கண்கள் இழக்கின்றன. ஒவ்வேறு கோலங்களிலிருந்து கசியும் திரவங்கள் பெண்ணின் தேகமே மேன்மைக்கு மிகவும் தேவை. பெண்கள் நீதி நூல்களை படித்து தர்மத்தை போற்ற வேண்டும். விரதங்களை அனுஷ்டித்து சதாசாரமுடையவர்களாய் விளங்க வேண்டும். அப்போது கற்பு நிலையில் வெற்றி பெறலாம்.